தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைத்திருவசனங்கள் 5-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உறவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சபையில் நான் செலுத்தும் புகழும் இடமிருந்து எழுவதாக. மாபெரும் சபையில் நான் செலுத்தும் புகழும் இடமிருந்து எழுவதாக. உமக்கு அஞ்சு ஓர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன். எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர். ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வராக. அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக. மாபெரும் சபையில் நான் செலுத்தும் புகழும் இடம் இருந்து எழுவதாக. மாபெரும் சபையில் நான் செலுத்தும் புகழும் இடம் இருந்து எழுவதாக. பூவுலகின் கடையெல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர். பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர். ஏனெனில் அரசு ஆண்டவருடையது. பிற இனத்தார் மீதும் அவர் ஆட்சி புரிகின்றார். மண்ணின் செல்வர் யாவரும் அவரை பணிவர். மாபெரும் சபையில் நான் செலுத்தும் புகழும் இடமிருந்து எழுவதாக. மாபெரும் சபையில் நான் செலுத்தும் புகழும் இடமிருந்து எழுவதாக. வருங்கால தலைமுறையினர் அவரை தொழுவர். இனி வரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும். அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்பர். இனி பிறக்க போகும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்பர். மாபெரும் சபையில் நான் செலுத்தும் புகழும் இடமிருந்து எழுவதாக. மாபெரும் சபையில் நான் செலுத்தும் புகழும் இடமிருந்து எழுவதாக.
அல்லேலூயா அல்லேலூயா. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 14 பிரிவு 14 15 வாக்கிலிருந்து. அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியிலே அமர்ந்திருந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம், இரையாட்சி விருந்திலே பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாருமே ஒருவர் பின் ஒருவராய் சாக்குப்போக்கு சொல்லத் தொடங்கினர். முதலிலே ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கின்றேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகின்றேன் என்றார். நான் 5 ஏர்மாடுகள் வாங்கியிருக்கின்றேன், அவற்றை ஓட்டி பார்க்கப் போகின்றேன், என்னை மன்னிக்க வேண்டுகின்றேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்பொழுதுதான் திருமணம் ஆயிற்று, ஆகையினால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளரோ திரும்பி வந்து இவற்றை தன்னுடைய தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளரோ, தலைவரே, நீர் பணித்தபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவரோ தன்னுடைய பணியாளரை பார்த்து, நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்புகின்ற அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும், அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்லுகின்றேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.